வீடியோ மேக் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசனே அதான். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதை ட்ரை பண்ணட்டும். ரீசன் என்னன்னா, நிறைய பேர் ஃபுட் இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும். எந்த வீடியோ சப்போர்ட் பண்ணீங்களா இல்லையா, இந்த வீடியோ கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மற்றபடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் சொல்லவே மாட்டோம். ஓகே, இன்றைக்கி வீடியோ என்னென்னா, 250 பேருக்கு ஃபுட்டு டொனேட் பண்ண போகிறோம். ஸோ அதான் இன்றைக்கான வீடியோ. ஃபுட் டொனேட் பண்ணுறது நம்ம ஒரு இடத்துலேருந்து வாங்கி டொனேட் பண்ணுறதுக்கும் நாமளே மேக் பண்ணி டொனேட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. காஸ்ட் வைஸாக நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் அதை அனலைஸ் பண்ணி தான் நாங்களே எல்லா மெட்டீரியலுமே திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டோம். மாஸ்டர்கிட்ட கேட்டு வாங்கிட்டு கொடுத்துட்டோம். மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போது. ஸோ மேக் பண்ணி முடித்தோடனே எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாருக்கும் டொனேட் பண்ண போகிறோம். வாட்டர் பாட்டிலிருந்து எல்லாமே வாங்கிட்டோம். நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போது மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி டேட் என்னென்னா, கரெக்டாக 30 May சண்டே. இன்றைக்கி ஃபுல் லாக்டவுன், ஐ மீன் லாக்டவுன். இந்த டைமில், இந்த ஒரு லாக்டவுன் டைமில் தான் நிறைய பேருக்கு ஃபுட்டு தேவைப்படும். நார்மல் டேஸில் நிறைய பேர் கொடுப்பாங்க, பட் இந்த டைமில் கஷ்டமாக இருக்கிற இந்த டைமில் நம்ம ஃபுட் டொனேட் பண்ணுறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். இதை நீங்களும் எடுத்து பண்ணணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் வீடியோ மேக் பண்ணுறேன். ஓகே, இந்த ஒரு ஸ்டெப் எடுத்தது என்னென்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ நம்ம கொஞ்சம் பேருக்கு ஃபுட் டொனேட் பண்ணலாம். நம்மளுக்கு கஷ்டத்தில் தான் இருக்கும், பட் நம்ம கஷ்டத்தில் இருந்தாலும் இந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஹெல்ப் பண்ணலாம், நம்மளால் முடியும் அப்படின்றத மென்ஷன் பண்ணால். ஸோ அதான் இந்த ஒரு ஸ்டார்டிங்காக இதை நாங்கள் பண்ணுறோம். கண்டிப்பாக இதை தொடர்ந்து பண்ணுவோம். ஐ மீன், என்னோடய சேனல் க்ரோத்தை எந்த அளவுக்கு இருக்குன்றதை பொறுத்து நானே இதை ப்ராமிஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட்டு 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணும்போது கண்டிப்பாக நான் ஃபுட் டொனேட் பண்ணுவேன். ஸோ இதை நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. 250 பேருக்குன்னும் போது ரொம்ப செலவாகுமே, அதிகமாக பட்ஜெட் அதிகமாகுமே அப்படின்னு நினைப்பீங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. வீடியோ ஒன்று எண்டில் சொல்ல போகிறேன், இதுக்கு எவ்வளோ செலவாச்சு, எந்த அளவுக்கு காஸ்ட் வைஸ் ஆகிருக்கு. நீங்கள் தனியாக செய்கிறதுக்கும் ஒரு இடத்துலேருந்து வாங்கி கொடுக்குறதுக்கும் எந்த அளவுக்கு டிஃபர் இருக்குதுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்பலாம் இல்லை, நாங்கள் ஒரு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் தான் சேர்ந்து இதை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க, உங்களாலேயும் முடியும். ஓகே, நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ பார்க்கும்போதே நீங்கள் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள், ஏன்னா அப்போ தான் இதை நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். நிறைய பேருக்கு சஜஷன் ஆனால் தான் நிறைய பேர் இந்த ஸ்டெப் எடுத்து அவங்களும் அவங்க வீட்டு சைடில் இல்லை அவங்களோட ஏரியா சைடில் இதை ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Thank you.
அந்த பாப்பா கூட பாட்டி அம்மா கூட ஐயா இல்ல அங்கதான் போது இல்லாதவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் அந்த பாட்டி அம்மா போ உட்கார்ந்துக்கிறாங்க தண்ணி இருக்குமா வாட்டர் பாட்டில் வாட்டர் பாட்டில் கூட அந்த பாட்டி அம்மா வாட்டர் பாட்டில் இன்னொன்னு கூட என்ன வெற்றிகரமாக அந்த பாட்டி அம்மாவுக்கு நான் கொடுத்தேன் ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ள வாட்டர் பாட்டில் இன்னொன்று கொடுத்துருது
அந்த பாட்டி கொடுத்துரு. தண்ணிக்கு நடு போய் கொடுத்துட்டா கொடுத்துட்டு வேலை இங்க முன்னாடி இங்க வராங்க எடுத்து விடுவேர் கமல் தண்ணி எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, பார்த்துருந்தா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக, இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு நல்ல விஷயந்தான், உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஹெல்ப் பண்ணுங்கள். உங்கள் சரௌண்டிங்கில் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே, நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லியிருந்தேன் வீடியோட எண்டில் காஸ்ட் வைஸ் டிஃப்ரெண்ட் சொல்கிறேன்னு சொல்லிட்டு, இப்போது ஃபுல்லாக சொல்கிறேன். அப்படியே நோட் பண்ணிக்கிட்டாலையும் சரி, இல்லை என்ன பண்ணாலும் சரி, நான் அப்படியே பிக்காக சைடில் கூட போடுறேன் பார்த்துக்குங்க. அரிசி வந்து ஒரு 25 kg எடுத்துங்க, அது 1200 வரும். நீங்கள் நார்மல் இடத்துல எடுத்தீங்கன்னா, கொஞ்சம் ஹோல்சேலாக வைக்கிறாங்களா அந்த இடத்துல எடுத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா வரும். அப்புறம் கப்பு கவர்லாம் இருக்குல்ல, அது ஒரு 650 ரூபா ஆச்சு. அந்த ஃபுல் க்ளோஸ் பண்ணுற அந்த கப்பும், அப்புறம் சாம்பார் ஊற்றுறதுக்கு கவர் வாங்கினுங்க, அது ரெண்டும் சேர்த்து. அப்புறம் வெஜிடபிள்ஸ், அப்புறம் மல்லிகை பொருள், வெஜிடபிள் மல்லிகை பொருள் எல்லாமே சேர்த்து 3500 ரூபா ஆச்சு டோட்டலாக. ஸோ நீங்கள் கரெக்டான இடத்துல, இன்னும் கொஞ்சம் ஹோல்சேலாக வாங்குற இடத்துல எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 500 ரூபா கம்மியாகலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வாட்டர் பாட்டில் 240 பேருக்கு வாங்கினுங்க. 200 ஒரு பண்டிலில் 40 வரும், ஸோ 6 பண்டில் 240 பேருக்கு வாங்கினுங்க, 960 ரூபா வந்துச்சு. நெக்ஸ்ட்டு வண்டி வாடகை, நார்மலாக நீங்கள் தெரியாத ஒரு ஆளை கூப்பிட்டு போனீங்கன்னா அதிகமாக வரும், ஒரு 800 ரூபா சம்திங் கேட்பாங்க. நாங்கள் கொஞ்சம் தெரிஞ்சதுனான்றதுனால 500 ரூபா கேட்டாங்க. நெக்ஸ்ட்டு குக்கிங், அதாவது மாஸ்டர் இருந்தார்ல, மாஸ்டர் வச்சு தான் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ பண்ணிவிட்டு நம்ம மாஸ்டர் வைக்கலாம் சொதிப்பிடும், சாப்பாடு நல்லா இருக்காதுன்ற ஒரு காரணத்துக்கு மாஸ்டர் வச்சுங்க. மாஸ்டருக்கு வந்து 1000 ரூபா, மேபி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சவங்க அப்படின்னா ஒரு 700 ரூபா கொடுக்கலாம். நாங்கள் ஒன்றும் கொடுக்கல, 1000 ரூபா கேட்டார், பட் என்னன்றது டிசைட் பண்ணல. ஓகே, டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 7610 ரூபா வருது. இது இப்போது நீங்கள் வந்து ஒரு கடையிலேருந்து வாங்கிட்டு போய் கொடுக்குறீங்க ஒரு பார்சலை, அப்போ எக்ஸாக்டாக ஒரு 50 ரூபா வச்சுக்கலாம் ஒரு பார்சல். ஏன்னா குட் குவாலிட்டியில், குவாலிட்டியான அரிசி ரைஸில், குவாலிட்டியான மெத்தடில் செஞ்சு கொடுக்கும்போது 50 ரூபா வரும் ஒரு பார்சல். ஓகே, 50 ரூபான்னும் போது நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள், 200 பேர் போட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து 10000 ரூபா வந்துடும். ஐ மீன் ஃபுட்டு மட்டும் நான் சொல்கிறேன், ஓகேவா? இப்போ 250 பேர் பண்ணியிருக்குங்களா, 250 பேருக்கு ரெடிமேட்டாக பார்சல் பண்ணால் எவ்வளோன்னு பாருங்கள். ஃபுட்டு மட்டும் 250 பேருக்கு நம்ம கடையிலேருந்து வாங்கி கொடுத்தா 12500 ரூபா ஆகும், 250 பேருக்கு 12500 ரூபா ஆகுது, ஓகேவா? எது ஃபுட்டு மட்டும், இதில் வாட்டர் பாட்டில் ப்ளஸ் ஆட் ஆகும், வாட்டர் பாட்டில் ஆட் ஆகும், 960 ரூபா வரும், ப்ளஸ் வண்டி வாடகையும் வரும், 500 ரூபா வரும். இதெல்லாம் டோட்டலாக சேர்த்து பார்க்கும்போது 13960 ரூபா வருது. ஓகே, நாமளாக இப்போ மேக் பண்ணி கொடுத்துருக்கோங்க ஃபுட்டு. ஸோ 7610 ரூபா வந்துச்சு, அதுவும் அந்த மாஸ்டருக்கு 300 ரூபா குறைச்சா 7310 ரூபா வரும். ஓகே, அதே நீங்கள் ரெடிமேட்டாக பண்ணும்போது 13960 ரூபா வருது, ஓகேவா? இவ்வளோதான் வீடியோ, உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். வேறு ஏதாச்சும் டவுட்னா கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் மாஸ்டரோட நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேபி தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம்
காஸ்ட் வைஸ் தான் உங்களுக்கு எல்லாமே டிஃபர் பண்ணி சொல்லிட்டேன். ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கான முக்கியமான ஒரே ஒரு ரீசன், கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டு சைடில், உங்களோட அது ஏரியா சைடில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஐ மீன், இதை ஒரு காசாக கொடுக்குறதோ இல்லை வேற ஒரு பொருளாக கொடுக்குறதோ, அதோட ஃபுட்டாக அதுவும் நாமளே மேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது அதில் இருக்கிற ஒரு மன திருப்தியே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டாக கொடுக்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. வேற ஒரு பொருளாக கொடுக்கும்போது அது அவங்கக்கிட்ட போய் சேருமா இல்லை அது ஏதோ ஒரு வகையில் செலவாகும், ஆனால் ஃபுட்டாக கொடுக்கும்போது ரொம்பவே ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. அது ஏன்னு தெரில. ஓகே, வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். பிகாஸ் இதை நீங்கள் ட்ரை பண்ணணும், ஸோ அதனால தான் இந்த வீடியோ எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஓகே, இதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் இல்லை ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தால் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சி அனதர் வீடியோ. பை. சைனிங் ஆஃப் விஜய் விவேக்.